வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நம்ம யூடியூப் சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து சகட்டு மீனிக்கு கமெண்ட்லாம் வரும். நான் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக சீரியஸெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது என்ன, நாம் இந்த வீடியோவில் ஒரு 5 நிமிஷமோ 15 நிமிஷமோ பேசுகிறது அது வரைக்கும் தெரியும் அவங்களுக்கு. நான் வந்து சில விஷயங்களில் வந்து இரிட்டேட் ஆகி பேசுகிறேன். உதாரணமாக இந்த பிராமணியம், அதே போல் வந்து இந்த பெண் அடிமை கருத்துக்கள், இது வரும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு சகட்டு மீனிக்கு விமர்சிப்பேன். அதே போல் இந்த பாஜக, இதை நான் வந்து கடுமையாக விமர்சிக்கிறேன். ஒரு காலகட்டம் வரைக்கும், அதாவது 2016 இந்த சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு ஊரை நாரடிக்கிறதுக்கு முந்தி வரைக்கும் கூட திமுகவையும் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு வந்தேன். இதே நான் வந்து என்னுடைய பேச்சில் ரொம்ப நிதானமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதே காரணம் என்னடான்னா, நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். அதாவது என்னுடைய இறுதி இலக்கு இங்கே வந்து என்னுடைய அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா என்னுடைய இலக்கு இந்த நாட்டை பற்றியது. வந்து நான் நினைக்கிறதெல்லாம் என்னடான்னா, இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, நம்ம பசங்களோட ஐக்கியூ அதிகமாக இருக்குது. வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம், இந்த தருணத்தை வந்து கொஞ்சம் நாம் வந்து இந்த மதவாதம், ஜாதியவாதம், பெண் அடிமை, இந்த பழம்பெருமை பேசுறது, இதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு 2.5 வருஷம் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை பார்த்தோம்னா, அப்புறம் வந்து என்னாகும்னா, இந்த நாடுன்னா வந்து நான் வந்து என்னமோ ஒரு ஆல் இண்டியா டூர் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் பார்த்த சில ஸ்பெசிமன்ஸ், அதாவது இந்த திருமலாவுக்கு வந்து பெருமாளை பார்க்க வருவாங்க வடநாட்டிலேருந்து, அவங்களுடைய ஆட்டிடியூடு, அதே போல் வந்து இந்த இந்தி சினிமாலாம் பார்த்துருப்போம் நம்ம அந்த காலத்தில். ரயிலோடவே வந்து குதிரை ஓடிட்டு வரும், குதிரையில் வந்து கொள்ளடிப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் டுபாக்கூறு அப்படின்னு நினச்சிக்கிறது, அப்புறம் பார்த்தா அதெல்லாம் உண்மை போல். அதே போல் வந்து இந்த மாடுகளை ஏற்றிக்கிட்டு போனான்னு போட்டு தள்ளிடுறது, வீட்டில் மாட்டுக்கறி இருந்ததுன்னு போட்டு தள்ளிடுறது, வந்து இந்த குஜராத் கலவரங்கள், அதே போல் வந்து இப்போ அந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது, இப்போ ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லா அளப்பரையும் கொடுத்து அப்புறம் பார்த்தா ஆள் உயிரோடு வரான். இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலை இதெல்லாம். அதாவது எல்லாருமே சிக்கி இருக்கோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதாவது நான் என்ன சந்திரமண்டலம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பிக்காளிங்க, ஐ மீன் இந்த மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், இந்த பக்கிங்க என்னவெல்லாம் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களோ, அதனால் என்னெல்லாம் நாசமாக போக போகுதோ, அதில் வந்து நானும் தான் பாதிக்கப்படுவேன். ஆனால் ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கருப்பாம்பூச்சி மாதிரி, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கதவு இல்லாத வீட்டில் இருந்திருக்கேன், கூரை இல்லாத வீட்டில் இருந்திருக்கேன், கழிவறை இல்லாத வீட்டில் இருந்திருக்கேன், குளியலறை இல்லாத வீட்டில் இருந்திருக்கேன், வீடே இல்லாத வீட்டில் இருந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சமாளிச்சுப்பேன், என்னால் முடியும். ஆனால் வந்து இப்போ நாம் வந்து பார்க்குறோம், வாத்தியார் ஏதோ கண்டிக்கிறாரு, உடனே அந்த குழந்தை போய் தற்கொலை பண்ணிக்குது. வாத்தியார் ஏதோ கிரவுண்டை வந்து ரவுண்ட் அடிக்க சொல்கிறான், அந்த பையன் போய் தற்கொலை பண்ணிக்கிறான். அதாவது இந்த தாக்கும் சக்தி, இந்த டார்ச்சரை வந்து தாக்கக்கூடிய சக்தி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது.
இப்போ என்னுடைய கெப்பாசிட்டி கூட வந்து என்னடானா ஒரு 3 மாதம்தான். ஒரு 3 மாதம் வரைக்கும் வந்து எல்லா விதமான டார்ச்சர்ஸ், அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும் சைக்கலாஜிக்கலாக இருக்கட்டும், எப்படி டார்ச்சர் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அங்கே சஸ்டெயின் பண்ணத்தான் பார்ப்பேன். அது 91வது நாள் அது வேறு கதை, போட்டாங்க கொய்யாலன்னு வாக் அவுட் பண்ணிடுவோம், அது வேறு கதை. அதுக்குள்ளேயே வந்து ஸ்கெட்சை போட்டு வச்சுருப்போம், ஏன்னா வெளியே வந்து பிச்சை எடுக்க முடியாது இல்லை. அப்படி நம்ம ஆட்டிடியூடு வேறு. ஆனால் மக்கள் இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னு ரேஷனில் சரக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் பாட்டி வந்து பட்டியலில் சேர்த்து போகுது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே இந்த கம்யூனிகேஷன், இந்த விஞ்ஞானமெல்லாம் முன்னேறாத ஒரு காலகட்டத்தில் நடந்திருந்தால் நடந்து தொலைஞ்சிருந்தால் சரி ஒழிட்டு விட்டுடலாம். ஆனால் இது வந்து ஒரு அற்புதமான தருணம். இந்த தருணத்தில் நாம் வந்து இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள், அதே போல் வந்து இந்த மதம், மத ரீதியிலான வேறுபாடுகள், இந்த ஜாதியம், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாகும். அதாவது இது சிம்பிள் லாஜிக், இது வந்து அந்த காலத்திலேருந்து எல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கான். என்ன பாரதியார் கூட என்னமோ எழுதி வச்சிருக்காரு, ஒன்றுபட்டால் ஒன்று வாழும். இப்போ இங்கே வந்து என்னடா பிரச்சனைன்னா, பிரச்சனையின் ஆணிவேர் அது ஒன்று இருக்குது. அங்கே ஒரு விஷச்செடி வளர்ந்துருச்சு, அந்த விஷச்செடியை பிடுங்கி எறியணும்னா அந்த ஆணி வேரை பிடிச்சி அசைக்கணும், அதை விட்டு போட்டு சில்லியாக இந்த சில்லி வேர்களை பிடிச்சிக்கிட்டு ஜல்லி அடிச்சுக்கிட்டு இருந்தால் கடுப்பாகுது. இப்போ நாம் வந்து பார்க்குறோம், இது வந்து ஒரு சாந்தி காலம், பெருசாக யுத்தம் கத்தம் ஒன்றும் இல்லை. அதே போல் வந்து இந்த வறட்சி, தொத்து நோய் பரவுறது, இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வகையில் பார்த்தா வந்து இது நார்மல் டேஸ். இப்போ வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகிறாங்க, அவங்கள வந்து மாதக்கணக்காக தேடுறாங்க. 1 மாதம் 2 மாதம் கழித்து மீனவர்கள் சொந்த முயற்சியில் மீண்டு வராங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலம், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது இன்றைக்கி அவனுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த செல்ஃபோன்லாம் வந்ததுமே எல்லாம் வந்து ஆஹா நம்ம புலி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அது எங்கேயோ வந்து வனாந்தரத்தில் ஒரு ரயில் விபத்து நடந்தது, அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நாங்கள் கூட வலிக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ எமர்ஜென்சி கால் அது இதுன்னு ஏதோ ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இந்த வெளிநாடுகள், இந்த ரஷ்யா இந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து ஒரு 3 மாதம்தான் கிராப்பிங் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் 9 மாதம் வந்து வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்க வேண்டியது தான், குளிர் காஞ்சிக்கிட்டு. அதனால தான் வந்து நீங்கள் அந்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை தான் நிறைய இருக்கும். இந்த காதல், பாசம், வெங்காயம், அது இது. நம்ம நாட்டில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து 12 மாதமும் விவசாயம் பண்ணலாம், ஐ மீன் உரிய பாசன வசதிகள் இருந்தால் வருஷம் முழுக்க பண்ணலாம். வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வெறும் ஆயிலை வச்சுக்கிட்டு உலக மார்க்கெட்டை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நாம் ஏன் உணவை, உணவு உற்பத்தியை கையில் வைத்து கொண்டு உலகத்தை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது? சிம்பிள் லாஜிக் இது. இப்போ உண்மையான ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற ஒரே தொழில் வந்து விவசாயம்தான். வந்து என் லேப்டாப்பை எடுத்துகிட்டு போய் புதைச்சி வச்சிருந்தா 22 வருஷம் புதைச்சி வச்சாலும் அதுலேருந்து ஒரு செல்ஃபோன் கூட வராது. ஆனால் விவசாயம் அப்படி கிடையாது, உண்மையான ப்ரொடக்டிவிட்டி. இப்போ இந்த பவுல்ட்ரி இதெல்லாம் வேறு, இது வந்து கன்வர்ஷன் தான். இப்போ வந்து மறை நீர் அப்படிங்கிறாங்க, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி செலவாகுதோ அதை பார்த்து பயப்படுறாங்க, அதை தண்ணி உபயோகத்தை குறைக்கணுங்கிறாங்க. இப்படி இங்கே வந்து முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டை சொல்லணும், அதாவது வந்து மக்கள் செத்து போனால் எனக்கும் வருத்தம்தான். அதாவது இங்கே வந்து எல்லாருமே வந்து பிணைக்கப்பட்டிருக்கோம். இப்போ உங்களில் யாரோ ஒருவர் தற்கொலை நினைவுடன் இருந்தால் அந்த நினைவலைகள் வந்து என்னையும் துரத்தும், எனக்கும் தூக்கம் கெட்டு போய் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பேன். ஏதோ ஒரு வகையில் இணைக்கப்பட்டிருக்கும். மனிதர்கள் இறந்து போவது என்பது
நமக்குள்ளேயும் ஏதோ இறந்து போகுது, அதை என்னால் உணர முடியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் மனிதர்கள் இறப்பதை கூட ஒரு வகையில் ஏற்றுப்பேன். ஏன்னா எழுதி வச்சது அவ்வளோதான், போட்டு வச்சது அவ்வளோதான் அப்படின்னு வேதாந்தம் சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆனால் மனிதம் செத்து போகக்கூடாது. வந்து எங்கே வந்து பற்றாக்குறை வருகிறதோ, இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது உற்பத்தி, தேசிய உற்பத்தி பெருக வேண்டும். அந்த தேசிய உற்பத்தியில் எல்லா மக்களுக்கும் உரிய பங்கு கிடைக்க வேண்டும், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும். அதுதான் வந்து இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 73% சொத்துக்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 4 வருஷத்தில் உருவான சொத்துக்கள், 1% இருக்கக்கூடிய அந்த பிக்ஷாட்டு பைக் போயிடுச்சு. இது இதெல்லாம் வந்து எவ்வளோ ரிஸ்க் பாருங்க. அதாவது இப்போ வந்து இந்த தமிழக அரசுகள் இந்த இலவச சம்பளம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து நக்கல் அடிக்கிறானுங்க யாரு, இந்த ரைட்டிஸ்ட் வலதுசாரிகள். இதை ஒரு வகையில் பார்த்தால் இந்த இலவசங்கள்லாம் வந்து என்னென்னா புரட்சியை வந்து ஒத்தி போடக்கூடிய ஒரு யுக்தி தான். இந்த இலவசங்களும் இந்த ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு சதி தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நதிகள் இருக்குது, ஜீவ நதிகள் இருக்குது, வடக்க பூரா வெள்ளம், தெற்க பூரா குண்டி கழுவ தண்ணி கிடையாது. இப்போ ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு என்டிஆர், அந்த காலத்தில் வந்து பட்ஜெட் எவ்வளோ இருந்திருக்குன்னு தெரியாது, கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த லொடக்காடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு எம்ஜிஆரோட அக்ரிமெண்ட் போட்டு ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா தண்ணியை கொண்டுட்டு வந்து சென்னைக்கு கொடுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இப்போத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ எந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, ஏன் இப்போ செய்ய முடியாதா? வேற நம்ம நிதியமைச்சர் மத்திய நிதி மந்திரி சொல்கிறார், இது மாதிரி இராணுவத்துக்கு உள்நாட்டு பாதுகாப்புக்கெல்லாம் நிறைய நிதி ஒதுக்க வேண்டியிருக்கு, அதனால்தான் அந்த வருமான வரி உச்ச வரம்ப என்னால் உயர்த்த முடியல அப்படிங்கிறார். அதாவது இது இந்த வரி விதிப்பு முறையே தப்பு. அதாவது நீ சம்பாதிக்கிறியா, உனக்கு அபராதம், என்ன நியாயம் இதெல்லாம்? பாதுகாப்புங்கிறான். நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த எல்லை தகராறு வந்து உலகமே வந்து வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்கு. எப்போ வந்து அந்த டபிள்யூடிஓ டவர் வந்து அது மேலே அட்டாக் நடந்ததோ பயந்துட்டான் எல்லாம். இந்த டெரரிசம்னா பயந்துட்டான். இப்போ வந்து உண்மையான யுத்தம் எங்கே நடக்குதுன்னா பொருளாதாரத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இடதுசாரிகள், ஆனால் அவங்க வந்து முதலாளித்துவ அரசுகளை விட தர லோக்கலுக்கு இறங்கி அடிக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நாம வந்து சோசியலிசம் தான். ஜவஹர்லால் நேருனுடைய அந்த ரூட் மேப்படி பார்த்தா மிக்சடு செக்டர் நம்மது. அதை வந்து நரசிம்மராவ் காலத்தில் வந்து குழப்பி விட்டானுவேன், அது வேறு கதை. இப்போ நான் சொல்கிறது வந்து ஆயிப்போச்சு, தப்பான வழி, தப்பான வழியில் ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் போனால் போதும், போக கூட தேவையில்லை, அதுவே தள்ளிக்கிட்டு போவோம். அங்கே இருக்கிறது வந்து அதல பாதாளம், மீள முடியாது, எவனும் மீள முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து ஏதோ சோத்துக்கு இல்லாத வயத்துலலாம் அடித்து நீதிபதிகளுக்கு சம்பளத்தை கூட்டுற, எம்பிகளுக்கு சம்பளத்தை கூட்டுற, ஜனாதிபதி உப ஜனாதிபதிக்கு கூட்டுற, இப்போ முடியும், இன்னொரு 10 வருஷம் போனால் அது கூட முடியாதோ என்னவோ, யோசிச்சு பார்க்கணும். அதாவது பதறாத காரியம் சிதறாது. இப்போ நாம் வந்து ஓரளவுக்கு கூலாக இருக்கோம், இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணிக்கிட்டு இந்த வெட்டி வெட்டி விவாதங்கள், மதம், ஜாதி, இந்த பெண் அடிமை, இந்த பிராமணியம், அதாவது இந்த குலப்பெருமை, என்ன வெங்காய பெருமை, அதான் எனக்கு கடுப்பாகுது. அதாவது வந்து
இந்த உலகத்தில் எந்த ஒரு இனமுமே தூய்மையானது கிடைக்கிறது. ஏன்னா மனுஷன் வந்து அது என்ன சொல்றது, சஞ்சாரவாசி. அவன் வந்து ஸ்திரவாசத்துக்கு வரல, ஸ்திரவாசத்துக்கு முன்னாடியே மனித இனம் பரவிருச்சு. அதை விட்டு போட்டு இன்னைய தேதிக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது, அவன் எந்த ஜாதி எந்த மதம் பார்க்கறது, ஆணா பெண்ணா பார்க்கறது, எந்த மதம் பார்க்கறது, இது இது எப்படிடானா சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது வந்து மோடி சாப் வந்தார், டிமானிட்டைசேஷன்னாரு, ஜிஎஸ்டின்னாரு, எல்லாத்தையும் நாசம் பண்ணார். ஓகே, இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாருமா சேர்ந்து ஒரு அஜெண்டா, அதாவது என்னுடைய டிமேண்ட் ஒன்று தான். நான் வந்து விவசாயம்னு சொல்கிறது வந்து என்னடானா அது எக்கோ ஃப்ரெண்ட்லி, சீசன் கிடையாது, அதே போல் வந்து அது என்ன சொல்கிறது, அவுடேட் ஆகாது. நோக்கியா ஃபோனெல்லாம் ஆன்லைனில் 600 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த மாதிரி உணவு தானியம் வந்து அவுடேட் ஆகாது. ஒன்று இப்படி விஷயங்கள், இதனால தான் நான் வந்து இந்த நதிகள் இணைப்பையும் கூட்டுறவு பண்ணை விவசாயத்தையும் நான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, விவசாயம் தான் இல்லை ஐயா, எதையோ ஒன்று செய்யுங்கய்யா. தேசிய உற்பத்தி அதிகரிக்கணும், தேசிய உற்பத்தியில் ஒவ்வொரு குடிமகனும் நேரடியாக பங்கு பெறணும், அந்த உழைப்புக்கான ஊதியம் அவனுக்கு கிடைக்கணும், அந்த ஊதியம் வந்து சுரண்டப்படக்கூடாது. இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. நான் வந்து இவ்வளவு பெரிய இலக்கை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வெட்டி பஞ்சாயத்துங்க, இந்த எஸ்வி சேகர், அது யார், குசுமூர்த்தி, இதை பற்றி பேசும்போது எனக்கே கேவலமாக இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் அலப்பறை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. இந்த 4000-த்தில் 400 பேர் பார்க்கட்டும், 40 பேர் யோசிக்கட்டும், 4 பேர் செயல்படட்டும், போதும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.